சரியாக ஆயிரத்தி நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஃபிசிக்ஸுன்ற ஒரு விஷயம் உருவானது ஸ்பேஸ் டைம் எனர்ஜி எல்லாம் தோன்றது மூணு லட்சம் கழிச்சு கெமிஸ்ட்ரீன்ற ஒரு விஷயம் உருவானது அணுக்களும் மூலக்கூறுகளும் தோன்ற ஆரம்பிச்சது நானூறு கோடி வருஷத்துக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எதிர்பார்க்க யாருமே இல்லாத போது பூமின்ற ஒரு கோளில் பயாலஜின்ற ஒரு விஷயம் ஒரு ஒருசல் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிச்சது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் எழுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ சாப்பியன் அப்படின்ற ஒரு மிருகம் முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிது அதோடய பேர் தான் கலாச்சாரம் மற்ற உயிர்கள் மாதிரி இந்த கலாச்சாரத்துக்கும் உயிர் இருந்தது தொடர்ந்து வளர்ந்து வந்தது இந்த கலாச்சாரம் எப்படி வளர்ந்தது அப்படின்ற கதையை தான் நம்ம வரலாறுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த மிருகத்தோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மிருகத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யுவல் எழுதின சாப்பியன் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி அப்லோட் பண்ணுவேன் நான் படிச்சதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படிச்சதுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க ஒருவேளை இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தற்செயலாக ஈஸ்ட் ஆப்ரிக்காவுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மனுஷன் மாதிரியே சில மிருகம் சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க என்னடா இந்த மிருகத்துக்கு போட்டி தெரியுது பொறாமை தெரியுது வஞ்சகப்படுது அடுத்தவன் ஏமாத்திருக்கணும்னு பயப்படுது இதெல்லாம் மனுஷன் மட்டும்தானே செய்யணும் இந்த மிருகம் ஏன் செய்யுதுன்னு நீங்கள் யோசிச்சா அது மனுஷன்தான் அந்த மிருகத்துக்கிட்ட உனக்கு பின்னாடி வரப்போகிற சந்ததியினர் நிலாவுக்கு போகிறது அணுவை பிளக்குறது புத்தகம் எழுதுறது இனப்படுகொலை செய்கிறதுன்ற மாதிரியான சாதனைகளை செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருந்தா நம்பியிருக்கவே நம்பியிருக்கார் இந்த பயாலஜிஸ்ட் ஸ்பீசிஸ் ஸ்பீசிஸ்னு ஒன்று சொல்லுவாங்க அது என்னென்னா எந்த உயிரெலாம் ஒன்றோடய ஒன்று இனப்பெருக்கம் பண்ணி குழந்தையை பெக்க முடியுமோ அதுக்கு பேர் ஸ்பீசிஸ் சிங்கம் ஒரு ஸ்பீசிஸ் புலி ஒரு ஸ்பீசிஸ் எந்த ஸ்பீசிஸ்லாம் ஒரே ஒரு முன்னோர்கிலேருந்து வந்துச்சோ அதை ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கமும் புளியும் ஒரே ஜீனஸ் ஒரு உயிருக்கு பேர் வைக்கிறப்ப எப்படி வைப்பாங்கன்னா ஜீனஸ் பேரை சொல்லி ஸ்பீசிஸ் பேரை சொல்லுவாங்க அப்போ ஒரு சிங்கத்தை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா அதோட ஜீனஸ் பேர் பேந்த்ரியா ஸ்பீசிஸ் பேர் லியோ பேந்த்ரியா லியோ அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இந்த மிருகத்தோட பேர் என்னென்னா ஹோமோ சேப்பியன் அப்படின்னு பேர் சேப்பியன் அப்படின்றது நம்மளோட ஸ்பீசிஸ் பேர் அப்போ ஹோமோனா என்ன ஹோமோ அப்படின்றது நம்மளோட ஜீனஸ் பேர் நம்ம ஜீனஸில் நிறைய மிருகங்கள் இருக்குது அதாவது மனிதன் அப்படின்றது நமக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது மனிதன் அப்படின்றதுல நிறைய இனங்கள் இருந்தது எனக்கு தான் தெரியுமே ஹிந்து முஸ்லீம் பிராமணன் சூத்திரன் வடக்கன் தமிழன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் கற்பனை உண்மையாகவே வேறு வேறு இனங்கள் இருந்தது ஒருத்தவன் ஹைட்டாக இருப்பான் ஒருத்தவன் குள்ளமாக இருப்பான் ஒருத்தவன் யோசிப்பான் ஒருத்தவன் உழைப்பான் வண்டியில் ஏறுங்க அறுபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போகலாம் தோ தூரத்தை தெரிகிற அந்த குரங்கு ப்ரெக்னண்ட்டாக இருக்குது அதுக்கு ரெண்டு பெண் குழந்த பிறக்க போகுது ஒரு பெண் குழந்தை சிம்பான்சியோட பாட்டி இன்னொரு பெண் குழந்தை நம்மளோட பாட்டி வண்டியில் திரும்ப வர வழியில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளை மாதிரியே ஆறு வகையான மிருகங்களை நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆறுமே மனிதன் தான் ஒரு உதாரணத்துக்கு ஹோமோ எரக்டஸ் ரொம்ப ஹைட்டாக இருப்பான் ஹோமோனியாண்டர்த்தல்ஸ் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் ஓ உழைக்கிற மனிதனா அப்புறம் அப்படி உயிரோடு இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் அவன் இப்போ உயிரோடவே இல்லை அவன் கதைக்கு அடுத்து வருவான் இந்த மனிதன் மனிதனாக மாறுறதுக்கு முக்கியமான காரணம் சில இருக்குது முதல் முதல்ல ரெண்டு காலில் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சான் ரெண்டு காலில் நிற்கிறதுனால என்ன நடக்கும்னா ரெண்டு கையும் ஃப்ரீயாச்சு ரெண்டு கையும் ஃப்ரீயானதுனால புத்தகம் எழுதுனானா அடுத்தவங்களை கட்டி பிடிச்சானா இல்லை ஆயுதம் பண்ணி கொலைகளை பண்ண ஆரம்பித்தான் ரெண்டாவது எல்லா உயிரினமும் முழுமையாக பிறக்கும் ஆனால் அந்த மனுஷன் மட்டும் குறப்பிரசவத்தில் பிறக்க ஆரம்பிச்சான் ஒரு குளிர் பிரதேசத்தில் பிறக்கக்கூடிய ஒரு உயிரை சென்னை மெட்ராஸில் பிறக்க விட்டோம் அப்படின்னா அது அங்கே சூடு தாங்க முடியாமல் செத்துரும் ஆனால் இந்த மனுஷன் மட்டும் எங்கே போய் குட்டி போட்டாலும் அங்கே இருத்த மாதிரி வளர்ந்துப்பான் அதுக்கு காரணம் குறப்பிரசவத்தில் நம்ம பிறக்கிறதுனால மீதியை இந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் வந்து அங்கே எப்படி வாழணுமோ அப்படி கற்றுக்குறோம் இந்த ரெண்டு குணாதிசயத்தினால என்ன நடந்தது நம்ம உணவு சங்கிலியில் நடுவில் இருந்ததுலேருந்து டாப்புக்கு போக ஆரம்பித்தோம் ஒரு உயிர் உணவு சங்கிலியில் அதோட அடுக்கை மாற்றிக்கணுன்னா பல மில்லியன் வருஷம் ஆகும் சிங்கம் உணவு சங்கிலியோட உச்சத்துக்கு போகிறதுக்கு பல மில்லியன் வருஷம் எடுத்தது அதனால என்ன நடந்ததுன்னா சிங்கம் இப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு உணவு சங்கிலியோட டாப்புக்கு போகிற அதே நேரத்தில் ஒட்டுமொத்த காடுமே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிது அதனால சிங்கம் நினச்சா ஒரு மான் அடித்து சாப்பிட முடியும் ஒட்டுமொத்த மான் இனத்தையே அழிக்க முடியாது அதால் ஆனால் இந்த மனுஷன் மட்டும் என்ன பண்ணான்னா ரொம்ப சீக்கிரம் சங்கிலியோட டாப்புக்கு போயிட்டான் ஏன்னா அவனுக்கு மூளைன்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நெருப்புன்ற ஒரு விஷயத்த அவன் கண்டுபிடிச்சான் அந்த நெருப்பை கண்டுபிடிச்சதுனால சாப்பாடை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சான் சமைச்சு சாப்பிட்றதுனால செரிமானத்துக்கு நேரம் பெருசாக எடுத்துக்கல செரிமானத்துக்கு நேரம் பெருசாக எடுத்துக்காதனால அவனுக்கு நிறைய நேரம் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் குடலோட சைஸ் சுருங்க ஆரம்பிச்சிது ஏன்னா செரிமானம் ஈஸியாக இருந்ததுனால அப்போ குடலுக்கும் கம்மியான எனர்ஜி தேவைப்பட்டது ஸோ எனர்ஜியும் டைமும் சும்மா இருக்கிறப்போ யோசிக்க ஆரம்பித்தான் அறிவை வளர்த்துக்க ஆரம்பித்தான் அதனால தான் உணவு சங்கிலியோட டாப்புக்கு உடனடியாக போனால் அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த காடும் அதுக்கு அடாப்ட் ஆகவே இல்லை அதனால தான் மனிதன் இன்றைக்கி நினச்சா எந்த ஒரு உயிரையும் உடனடியாக மொத்தமாக அழிக்க முடியும் அப்படி தான் நியாண்டர்தல்ஸ் அப்படின்ற நம்மளோட மச்சானையும் நம்ம அழித்தோம் அவனை ஏன் நம்ம அழித்தோம் அப்படின்றதுக்கு நிறைய கதை இருக்குது ஆனால் ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு கதை என்ன நம்ம ஒரு உயிரை அழிக்கணும்னா என்ன வேணும் அவனோட தோளோட கலர் வேறையாக இருக்கணும் அவன் வேறு மொழி பேசணும் அவன் வேறு நாடுன்னு சொல்லிக்கணும் இல்லை வேறு ஜாதி வேறு மதமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா அதை விட சூப்பராக அவன் டோட்டலாகவே உண்மையாகவே வேறு இனமாக இருந்தா ஈஸியாக அவனை அடித்து கொண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக கொண்ணோம் இன்றைக்கி நீண்ட தல்சை மொத்தமாக நம்ம காலி பண்ணிட்டோம் வாழ்த்துக்கள் முதல் முதல்ல டார்வின் மனுஷனும் ஒரு மிருகந்தான் அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் கொந்தளிச்சாங்க ஒரு வேளை அந்த நீண்ட இப்போ இப்போது உயிரோடு இருந்திருந்தால் நம்மளும் மிருகந்தான் நமக்கு தோணி இருக்குமோ ஒரு வேளை அப்படி தோணக்கூடாதுன்னு தான் அவனை அடித்து கொண்ணுமோ ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட மச்சான் நீண்டா நம்ம சண்டைக்கு போனப்போ வாயிலேயே குத்தி அனுப்பிச்சான் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் கடந்த எழுபதாயிரம் வருஷத்துலேருந்து முப்பதாயிரம் வருஷத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது இந்த நேரத்தில் தான் மற்ற எல்லா மனுஷங்களையும் ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டு தள்ளி முடித்தோம் அதே நேரத்தில் தான் படகை கண்டுபிடிச்சிருக்கோம் விளக்கில் எறி எண்ணெயில் எறியக்கூடிய விளக்கை உருவாக்கியிருக்கோம் வில்லை உருவாக்கியிருக்கோம் அம்பை உருவாக்கியிருக்கோம் ஒரு சிங்கத்தோட சிலையை கூட உருவாக்கியிருக்கோம் இந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்போ இருக்கிற மனுஷன்கிட்டே போய் கேட்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணி போய் கேட்டால் அவனுக்கு புரியுமா கண்டிப்பாக புரியும் அவனுக்கு தமிழ் புரியும் இங்கிலீஷ் புரியும் ஹிந்தி புரியும் சமஸ்கிருதம் புரியும் ஏன்னா அவனோட மூளையும் நம்மளோட மூளையும் ஒன்று அவனோட மூளையில் அப்போது ஒரு புரட்சி நடந்தது அதோடய பேர் தான் சிந்தனை புரட்சி காக்னிட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மனுஷன் முதல் முறையாக யோசிக்க ஆரம்பித்தான் யோசித்தா போட்டு தள்ளிடுவானா அப்படின்னு கேட்டால் யோசித்ததுனால அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சிது அதோட பேர் தான் மொழி மொழி இருந்தால் எல்லாரையும் போட்டு தெளிரலாமா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி குரங்குக்குமே மொழி இருக்குது ஒரு மரத்து மேலே இருக்கிற குரங்கு வெளியில் ஒரு கழுகு வருதுன்னா ஒரு விதமான சத்தத்தை கொடுக்குது சிங்கம் வந்தால் ஒரு விதமான சத்தத்தை கொடுக்குது அதுக்கும் மொழி இருக்குது ஆனால் அதோட மொழிக்கும் நம்மளோட மொழிக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் அது சிங்கம் வந்தால் தான் சிங்கம் வருதுன்னு சொல்லும் இந்த குரங்கு சிங்கம் வரலனாலுமே வருதுன்னு சொல்லும் நம்மளால் பொய் சொல்ல முடியுன்ற ஒரு விஷயம்தான் நம்மளை அடுத்தவங்களை போட்டு தள்ளுற அளவுக்கு பெரிய ஆளாக மாற்றினுச்சு ஒரு குரங்கால சிங்கம்னு சொல்ல முடியும் ஆனால் நம்மளால் என்னோடய ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்ல முடியும் இன்றைக்கும் ஆஃபீஸில் எவனாவது ஒருத்தவனை தள்ளணும்னா அவனை பற்றி நம்ம எல்லோரும் புறம் பேசுவோம் புறம் பேசுறது மூலிமா நம்ம எல்லோரும் ஒன்றா சேருவோம் அவனை கொஞ்சமாக ஒதுக்கி வச்சு போட்டு தள்ளுறது ஈஸியாக இருக்கும் அதே கதை தான் அன்றைக்கும் நடந்தது கடவுள்கள் மூலியமாகவும் மதம் மூலியமாகவும் நியாயம் தர்மம் நீதி உரிமை அப்படின்றதெல்லாம் பேசி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மற்றவங்களை தள்ளணும் முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் ஒரு கருவியை எப்படி செஞ்சானோ அதே அளவு ஸ்கில் தான் இன்றைக்கும் அவனுக்கு இருக்கு அவனோட திறனில் பெரிய வளர்ச்சி வரவே இல்லை அப்புறம் எப்படி முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு ஈட்டிக்கும் இன்னைக்கு செய்கிற அணுகுண்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம் அப்போ எது மாறி இருக்குன்னு பார்த்தா மனிதனோட திறன் மாறல மனிதன் கூட்டமாக சேர்ற அந்த திறன் தான் மாறியிருக்கு நமஸ்காரம் சலாம் அலைக்கும் ஹெயில் ஹிட்லர் இப்படின்லாம் சொல்கிறது மூலியமாக என்னால் முன்பின் தெரியாத ஒரு நபரை என்னோடய நபர் மாதிரி உணர முடிஞ்சுது அவன் கூட சேர்ந்து வேலை செய்ய முடிஞ்சுது அவன் கூட சேர்ந்து வேலை செய்கிறப்போ என்னால் ஈஸியாக மற்ற இனங்களை அழிச்சி எறியவும் முடிஞ்சுது இந்த கடவுளாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் நியாயமாக இருக்கட்டும் நீதியாக இருக்கட்டும் தர்மமாக இருக்கட்டும் மனித உரிமையாக இருக்கட்டும் பெண் உரிமையாக இருக்கட்டும் சட்டமாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் இது எதுவுமே ரியலாக கிடையாது இது எல்லாமே நம்மளோட கற்பனையில் தான் இருக்குது ஒரு வேளை என் கண்ணால் பார்க்குற விஷயத்தை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்னா ஆறு ஆடு தான் என்னால் பேச முடியுமே தவிர நீதி நேர்மை நியாயம்ன்ற விஷயங்களை என்னால் பேசவே முடியாது அப்போ இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இப்போ நான் சொன்ன எந்த ஒரு விஷயமுமே பொய் கிடையாது கடவுள்ன்றது பொய் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேப்பர் எடுத்து என்னால் கிழிக்க முடியுமானா கிழிக்க முடியும் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடுவேன் ஆனால் ஒரு ஐநூறுபா நோட்டை எடுத்து கிழிக்க சொன்னால் கிளிக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது ரெண்டுமே பேப்பர் தான் ஆனால் இந்த பேப்பருக்கு மட்டும் மதிப்பு எப்படி வந்துச்சு நம்ம எல்லாருமே அந்த பேப்பருக்கு மதிப்பு இருக்குன்னு நம்புறதுனால உண்மையாகவே அந்த பேப்பருக்கு மதிப்பு வந்துருச்சு அப்போ என்னால் கிழிக்க முடியாது இந்த பேப்பருக்கு மதிப்பு இருக்குதுன்னு ஒரு ஆதிகால மனிதன்ட்ட சொன்னால் நம்ப மாட்டான் எப்போ நம்ம எல்லோரும் நம்புறோமோ அப்போ தான் அந்த பேப்பருக்கு மதிப்பு வருது அதே மாதிரி தான் கடவுளையும் நம்ம எல்லாரும் நம்புகிறப்போ கடவுளும் உண்மையாகிறார் மனுஷன் தப்பு செய்யாமல் தடுக்கிறது தான் கடவுளோட வேலை அப்படின்னா நான் தப்பு செய்கிறப்ப கடவுள் என்னை தண்டிச்சிருவாருன்னு நான் நம்பி தப்பு செய்யாமல் இருந்தால் அந்த கடவுள் உண்மையாக மாறிடுறார் அந்த மாதிரி இன்னைக்கு நீதியும் நேர்மையும் நியாயமும் உண்மையாயிடுச்சு ஏன்னா நம்ம எல்லோரும் அது இருக்குதுன்னு நம்புறதுனால இந்த மாதிரி நம்பிக்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பயனை கொடுத்தது நம்மளோட குணாதிசயங்களை இயற்கையை சார்ந்து இல்லாமல் நம்மளாலேயே மாற்றிக்க முடியுன்ற ஒரு சக்தியை நமக்கு கொடுத்தது ஒரு சிங்கத்திட்ட போய் இதுக்கப்புறம் நீ மாமிசம் சாப்பிடக்கூடாது வெறும் இலைத்தலைகளை தான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் அதால் சாப்பிட முடியாது அது இலைத்தலைகளை சாப்பிட்ற மாதிரி ஒரு மிருகமாக மாறணுன்னா பல மில்லியன் வருஷம் எடுத்துக்கும் ஆனால் மனுஷன் நீ இருந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும் நீ ஒரு பிராமணன் அப்படின்னு சொன்னால் அவன் அதை நம்முனா போகிறோம் அவன் இலைத்தலைகளை மட்டும் சாப்பிடுவான் சோ பல மில்லியன் வருஷம் அவன் வெயிட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்பிக்கைகள் மனிதனுக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுத்தது அந்த சூப்பர் பவரோட பேர் தான் அவனோட பிஹேவியரை அடுத்த ஒரு எவல்யூஷனை சாராம மாத்திக்கிற திறன் இப்படி அவனோட பிஹேவியரை மாத்திக்கிறதுக்காக அவன் உருவாக்கி வச்சிருக்க நம்பிக்கையை தான் நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்றோம் இந்த கலாச்சாரம் தொடர்ந்து எப்படி மாறிக்கிட்டே தான் நம்ம வரலாறு அப்படின்னு சொல்றோம் இந்த சிந்தனை புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனோட கதையை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பயாலஜி பேசணும் இந்த சிந்தனை புரட்சி நடந்ததுக்கப்புறம் மனிதனோட கதையை நம்ம பேசணும் அப்படின்னா வரலாறு பேசணும் பேசலாமா இந்த மனிதனோட வாழ்க்கையில ஒரு பொற்காலம் இருந்தது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் வேட்டையாடிக்கிட்டு இருந்த காலம்தான் அவனோட பொற்காலம் அப்போ அவன் மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தான் அனைத்து வேலைகளையுமே அவனே தான் செஞ்சுக்கணும் கடையில் போய் காசு கொடுத்து ஒரு வேலையை வாங்கவே முடியாது ஸோ செருப்பு தைக்கிறதா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு தைக்கிறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஆயுதத்தை உருவாக்குறதா இருக்கட்டும் வேட்டையாடுறதா இருக்கட்டும் சமைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவனே தெரிஞ்சு வச்சுக்கிட்டே தான் காட்டில் எங்கே என்ன கிடைக்குன்றதை முதற்கொண்டு அத்தனை அறிவும் அவனுக்கு இருந்தது அவனுக்கு பெருசாக கவலைகள் இல்லை பெரிய வேலை பலு கிடையாது காலையில் எழுந்திரிச்சா போய் ஒரு உணவை கண்டுபிடிச்சிட்டு வரணுன்றது மட்டும்தான் அவனோட வேலை பெருசாக தேவைகள் கிடையாது ஐஃபோன் வாங்கணும் பைக் வாங்கணுன்ற தேவை அவனுக்கு கிடையாது ஒரு சிறப்பான சத்து அவனுக்கு கிடைச்சிது அவன் அரிசியும் கோதுமையும் சாப்பிட்ட ஆள் கிடையாது போய் வேட்டையாடி எந்த உணவை வேணாலும் சாப்பிடுவான் பழங்களை சாப்பிடுவான் வேர்களை சாப்பிடுவான் ஸோ சரியான நியூட்ரிஷன் அவனுக்கு கிடச்சிது நிறைய நோய்கள் அவனுக்கு வரவே இல்லை காரணம் அவன் வீட்டில் எந்த ஒரு விலங்கையும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கல இயற்கையோடு போய் புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவன் நினைக்கல அதனால பெரிய அளவில் நோய்கள் அவனுக்கு வரல ரொம்ப சந்தோஷமாக நிறைய கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தான் ரொம்ப கவலையே படாமல் யாரை வேணாலும் அவன் கொல்லலாம் ஸோ கொலைகளை பண்ணிக்கிட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்தான் உயிர்களை இனங்களை அழிக்கிறதுலேயும் அவனுக்கு தடையே கிடையாது சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த காலத்தில் அவன் தொண்ணூறு சதவீத உயிர்களை அழிச்சிட்டான் இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கிறது வெறும் பத்து சதவீதம் தான் அந்த பத்து சதவீதத்தில் நம்ம கொஞ்சம் குறச்சிருக்கோம் ஆனால் முப்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தொண்ணூறு சதவீத உயிர்களை அழிச்சிட்டான் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா சக்கரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மேமோத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அழகான ஏனையை ஐம்பது சதவீதம் அழித்து முடிச்சிருந்தான் இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த மனிதனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் குறுக்கிட்டுச்சு இருபத்தஞ்சு லட்சம் வருஷமாக மனிதன் காட்டில் போய் வேட்டையாடி அன்றைக்கி என்ன கிடைக்கிதோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஜஸ்ட் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் ஒரு தாவரத்தையும் ஒரு விலங்கையும் எப்படி ஏமாத்துறதுன்னு கற்றுக்கிட்டான் அந்த ஏமாத்து வேலையோட பேர் தான் விவசாயம் இன்றைக்கும் நம்ம சாப்பிட்ற தாவரத்தில் தொண்ணூறு சதவீத தாவரங்கள் நான் கடந்த பத்தாயிரத்து ஐநூறு வருஷத்துலேருந்து ஐயாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு நடுவில் கண்டுபிடிக்கப்பட்ட தாவரங்கள் தான் கடந்த ரெண்டாயிரம் வருஷமா மனுஷன் எந்த ஒரு புது தாவரத்தையோ எந்த ஒரு புது விலங்கையோ டொமஸ்டிகேட்டட் பண்ணவே கிடையாது அந்த காலத்தில் மனிதன் ஒரு வாழ்க்கையில் ஆயிரம் வகையான விலங்குகளை சாப்பிட்ருப்பான் ஆனால் இன்றைக்கி வெறும் கையை விட்டு எண்ணக்கூடிய விலங்குகளை தான் சாப்பிட்றோம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த மாதிரியான விலங்குகளை அவனால் வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணுன்ற முடிவெடுத்தான் அதை தாண்டி எந்த மாதிரி பயிர் வகைகளை அதிகமாக வளர்க்க முடியுமோ ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியுமோ அதை தான் சாப்பிட்ணும் அப்படின்ற முடிவெடுத்தான் இதனால் என்ன நடந்தது அப்படின்னா ஒட்டுமொத்த உணவோட அளவு ஒரு ஊரில் இருக்கிற ஒட்டுமொத்த உணவோட அளவுன்றது அதிகமாச்சு உணவோட அது அளவு அதிகமான என்ன நடக்கணும் அதுக்கப்புறம் வேலை செய்கிறத குறைச்சிக்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதுதான் அங்கே நடக்கலை ஏன்னா இப்போ நான் காட்டுக்கு ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போகிறேன் நான் தான் அந்த கூட்டத்தோட தலைவன் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பத்து கிலோ கறியை எடுத்துகிட்டு வரேன் என்னால் ஒரு கிலோ கறிக்கு மேலே சாப்பிடவே முடியாது என்ன பண்ணாலும் அந்த கறியை வச்சால் வீணாக தான் போகும் அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் ஆனால் இந்த விவசாயம் உருவானதுக்கு அப்புறம் தான் மனிதன் அந்த உணவை ப்ரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான் அதாவது அரிசியை வருஷ கணக்கில் வச்சுக்க முடியும் ஆடு மாடை கொல்லாமல் வருஷம் வரை வருஷ கணக்கில் வீட்டில் வச்சுக்க முடியும் அப்புறம் ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ என்கிட்ட வேலைக்கு வரக்கூடிய விவசாயிகளை நான் எவ்வளவு வேணால் வேலை வாங்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு நாளுக்கான உணவு கொடுத்தா போதும் அவன் ஒரு நாளில் ஏழு நாளுக்கான உணவை எனக்கு கொடுப்பான் ஆனால் திருப்பி அவனுக்கு ஒரு நாளுக்கான உணவை கொடுத்துட்டு மீதி உணவை நான் சேகரித்து வச்சுப்பேன் இப்படிப்பட்ட தனி மனித சுரண்டலுக்கு யார் காரணம் ராஜாக்களா நில முதலைகளா அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் கிடையாது இதுக்கெல்லாம் காரணம் அரிசியும் கோதுமையும் சோளமும் தான் பொதுவாக டொமஸ்டிகேட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் டொமஸ்டிகேட்டட் அப்படின்னா என்ன இப்போ ஆடு மாடுலாம் டொமஸ்டிகேட்டட் அனிமல் அதாவது வீட்டில் வச்சு வளர்க்கப்பட்ட அனிமல் அந்த விலங்குகளை வீட்டில் நம்ம ஏன் வச்சு வளர்த்தோம் ஏன்னா அது நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நமக்கு சட்டை கொடுக்கும் நமக்கு சாப்பாடு கொடுக்கும் நமக்கு பால் கொடுக்கும் நமக்காக வேலை செய்யும் அப்படின்றதுனால அதை வீட்டில் வச்சு வளர்த்தோம் அதுக்கு நம்ம என்ன கொடுத்தோம் சாப்பாடு மட்டும் கொடுத்தோம் இப்படி நம்ம செஞ்சோன்னா அதுக்கு பேர் டொமஸ்டிகேஷன் இதை செய்கிறது மூலயமா அதோடய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக வளரும் ஆதி காலத்தில் வெறும் கையை விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் ஆடு இருந்தது ஆனால் இன்னிக்கி லட்சக்கணக்கில் இருக்குது அதோடய காரணம் என்ன அப்படின்னா மனிதன் அதை டொமஸ்டிகேட் பண்ணதுனால தான் ஸோ டொமஸ்டிகேஷன்னா என்னன்ற மூணு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அதை வீட்டில் வச்சு வளர்க்கணும் நம்ம அதுக்கு உணவு கொடுக்கணும் அது நமக்கு நிறைய வேலை செய்யணும் அப்போ தான் அதை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அரிசியை இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமான்னு பார்த்தா அதுதான் நமக்கு செஞ்சிருக்கு அரிசியை எப்போ நான் பயிரிட்டனோ அப்போ நான் வீட்டுக்குள்ளே போனேன் அப்போ தான் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடை கட்டி நான் அதுக்குள்ளே போனேன் அப்போ அரிசியை நான் வீட்டுக்குள்ளே வைக்கல என்ன அது வீட்டுக்குள்ளே வச்சுருக்கு ரெண்டாவது அரிசிக்கு நான் சோறு போட்டு வளர்க்குறேனான்னு பார்த்தா அரிசிக்கு நான் சோறு போடுறதுலாம் கிடையாது அதுதான் எனக்கு சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்குது மூணாவது அரிசி எனக்கு நிறைய வேலையை செஞ்சு கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா நான் தான் அரிசிக்கு நிறைய வேலையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நடுறதுலேருந்து அதுக்கு எதாவது களை இருந்தால் எடுக்கிறது அதுக்கு எதாவது பூச்சி வந்ததுன்னு அதை அடித்து துரத்துறதுன்னு அதுக்கு நிறைய வேலைகளை நான் செய்கிறேன் அது எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுக்குது என்னை வீட்டில் அடைச்சி என்கிட்டேருந்து நிறைய வேலை வாங்கி எனக்கு சோறு மட்டும் போட்டு வளர்த்தா அரிசியை நான் டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கேன்னா அது என்ன டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கா அதுதான் நம்மளை டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கு நம்மளை அதிக அளவில் வளர்த்துருக்குது அதன் மூலிமா அது பயன்பெற்று அதோட எண்ணிக்கையும் அது வளர்த்துக்கிச்சு இந்த விவசாயம் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எதிர்காலத்தை உருவாக்குனது காட்டில் போய் வேட்டையாடக்கூடிய ஒரு மனிதனுக்கு எதிர்காலம்னு ஒன்று கிடையவே கிடையாது அவன் என்ன செய்வான்னா காலைல போவான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நைட்டு சாப்பிடுவான் அவனோட சிந்தனை அன்றைக்கி இரவு வரைக்கும் தான் இருக்கும் ஆனால் எப்போ விவசாயம் உருவானதோ அவனால் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க முடிஞ்சுது இன்னிக்கு பயிர் போட்டிருக்கோம் எப்போ இது அரிசியாக மாறும் இன்னைக்கு ஆடு வச்சுருக்கோம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு உயிரோடு இருக்கும் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான் இப்படி யோசித்தது அவனுக்கு கவலைகளை கொடுத்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனுக்கு கவலைன்றது கிடையாது அவனுக்கு சோகம் வரும் அவனுக்கு பிடித்த ஒரு நபர் இறந்து போனால் சோகமாக ஃபீல் பண்ணுவான் அவன் வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு புளி ஓடுற சத்தம் கேட்டதுன்னா பயப்படுவான் ஆனால் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அவன் இருந்ததே கிடையாது எப்போ எதிர்காலத்துக்காக என்னால் ஒரு செயலை செய்ய முடியும்னு மனிதன் நினச்சானோ அப்போ தான் அந்த எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தான் இந்த கவலை என்ன செஞ்சுது அப்படின்னா அவனை இன்னும் கடினமாக உழைக்க வச்சுது இன்றைக்கி சாப்பாடு இருக்குது அடுத்த மாதத்துக்கு சாப்பாடு இருக்குது ஆனால் அடுத்த வருஷத்துக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்னு நினச்சி வேக வேகமாக உழைச்சான் இப்படி அவன் இன்னும் கடினமாக உழைச்சதுனால என்ன நடந்தது இன்னும் அதிகமான பயிர்களும் உணவும் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுச்சு இப்படி நிறைய உற்பத்தி பண்ணப்பட்ட உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தவன் உருவானான் கொஞ்ச நாளில் இந்த உணவெல்லாம் ஏன்ட்டை கொடுத்து போய் ஏன் அரண்மனையில் நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் காலப்போக்கில் இதெல்லாம் நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனோட பேர் தான் ராஜா இந்த உணவெல்லாம் வாங்கி அவன் என்ன செஞ்சான் இந்த உணவெல்லாம் வாங்கி அரசியல் செஞ்சான் போர் செஞ்சான் கலை செஞ்சான் தத்துவங்கள் செஞ்சான் அரசியலும் போரும் கலையும் ஒரு தேவைதானே அவசியமான தேவைதானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அன்னைக்கு இது எல்லாமே ஆடம்பரமாக தான் இருந்தது எந்த ஒரு ஆடம்பரத்தை மனிதனுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கப்படுதோ அந்த ஆடம்பரம் அத்தியாவசியமான தேவையாக மாறிடுது அப்படி இது தேவையாக மாறுறதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கிச்சு இப்போ தேவையாக மாறினதுனால மனிதனால திரும்பி போகவே முடியாது திரும்பி நான் காட்டில் போய் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அவன் நினச்சாலும் செய்யவே முடியாது அதை டோட்டலாக அவன் மறந்தும் போயிட்டான் இப்போ இந்த ராஜா மற்ற நாடோட போர் புரிஞ்சு அவனோட நாடை பெருசாக்கிக்கிட்டே போகிறான் அவனோட நாடு பெருசாகிறப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய மனிதர்கள் தேவைப்படுது நிறைய மனிதர்கள் கூட்டமாக சேர்ந்து வேலை செஞ்சாகணும் அப்போ அவனை கூட்டமாக வைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னோடய ஆர்மியை பயன்படுத்தி எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி கூட்டமாக வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீ அடித்து துன்புறுத்ததுக்கு பயன்படுத்தக்கூடிய உன்னோட ஆர்மியை எது கூட்டமாக வச்சுக்கோ அப்படின்ற கேள்வி வந்துடுது அப்போ தான் ஆர்டர் அப்படின்றது உருவானது அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கற்பனை நிஜங்கள் உருவாகப்பட்டுச்சு அதாவது மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளப்பட்ட கற்பனைகள் நிறையா இருந்தது இதுதான் சட்டம் இதுதான் நீதி இதுதான் ரூல்ஸு இப்படி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்ற கற்பனைகளை மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ப ஆரம்பித்தாங்க அதனால் அது நிஜமாக மாற ஆரம்பிச்சிது இந்த மனிதர்கள் கூட்டமாக சேர்றது ஒற்றுமையாக இருக்கிறது ஒருத்தவங்க ஒருத்தவங்க கோஆப்ரேட் பண்ணிக்கிறது அப்படின்லாம் கேட்டால் ரொம்ப ஒரு புனிதமான விஷயம் மாதிரி நமக்கு தோணும் ஆனால் அது புனிதமான விஷயம் கிடையாது மனிதன் எங்க கூட்டமாக சேர்றானோ அங்கே தான் அடக்குமுறையும் சுரண்டலும் வரும் உலகத்தில் இருக்கிற அனைத்து கூட்டத்தோட தலைவர்களும் பணக்காரர்கள் தான் அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கூட்டங்களும் ஒன்றா சேர்ந்து தனக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உருவாக்கிச்சு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த கூட்டத்தை ஒற்றுமையாக வச்சுருந்தது அதனால் அதிகமான உணவு ப்ரொடியூஸ் ஆனது அதனால அரசியல் செய்யப்பட்டுச்சு ஒரு உதாரணத்துக்கு ஹமுராபி அப்படின்ற ஒரு மன்னன் அவனுக்கான ரூல்ஸை வச்சிருந்தான் அந்த ரூல்ஸை நான் சொல்கிறேன் அவங்க நாட்டில் மூணு வகையான மக்கள் உயர்ந்த மக்கள் சாதாரண மக்கள் அடிமை மக்கள்னு மூணு பேர் இருக்கிறத அவன் சொல்கிறான் உயர்ந்த மனிதன் ஒருத்தவன் இன்னொரு உயர்ந்த மனிதனோட கண்ணை குத்திட்டா இந்த மனிதன் அந்த மனிதனோட கண்ணை குத்தணும் அதுதான் சட்டம் ஒரு உயர்ந்த மனிதன் ஒரு அடிமையோட கண்ணை குத்திட்டா இந்த அடிமையோட ஓனரான உயர்ந்த மனிதன் இந்த மனிதன்கிட்டேருந்து அறுபது பொற்காசுகள் வாங்கிக்கலாம் அப்படின்றது சட்டம் இந்த உயர்ந்த மனிதன் இன்னொரு உயர்ந்த மனிதன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை கொண்டுட்டால் இந்த உயர்ந்த மனிதன் இந்த உயர்ந்த மனிதன் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை கொண்ணுக்கலாம் அப்படின்றது சட்டம் எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்குது இன்றைக்கி நம்ம சமத்துவத்தை பேசுகிறோம் சம தர்மத்தை பேசுகிறோம் மனித உரிமையை பேசுகிறோம் பெண் உரிமையை பேசுகிறோம் இன்றைக்கி இது எல்லாமே எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயமாக நமக்கு தோணுது இன்றைக்கி நமக்கு இந்த விஷயம்லாம் எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயமாக தோணுதோ அதே மாதிரி தான் அன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு ஹமுராபியோட ரூல்ஸுன்றது அறிவு சார்ந்த விஷயமாக தோன்றுறது நமக்கு முட்டாள்தனமாக தெரியுதுன்றதுனால அவங்க அதை நம்பாமல் இருந்ததில்லை ஒருவேளை எதிர்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம நம்புகிற விஷயம் கூட முட்டாள்தனமாக இருக்கலாம் அது நமக்கு தெரியாது எப்படி ஒரு விஷயம் ஆழமாக நம்பப்படுது அதுக்கப்புறம் அந்த முட்டாள்தனமாக மாறுது ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றதுனால தான் ஒருத்தவன் உயர்ந்தவன் ஒருத்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொன்னால் சரி அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் சமத்துவம் அப்படின்றதும் மனித உரிமை அப்படின்றதும் உண்மை இல்லைன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது இந்த உலகத்தில் உண்மையாக மனிதர்கள் சமம் கிடையாது அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொய் மனிதர்கள் படைக்கப்படலை மனிதர்கள் சமமும் கிடையாது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் நேற்று வெளியே போகிறோம் எனக்கு சளி பிடிச்சிருச்சே அவனுக்கு பிடிக்கல அப்புறம் எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் சமம் இங்கே மனிதர்கள் சமம் கிடையாது வெவ்வேறு தான் மனிதர்கள் படைக்கவும் படலை அவங்க பரிணாம வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்காங்க அப்போ அனைத்து மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டார்கள்ன்றது போய் அனைத்து மனிதர்களும் வெவ்வேறு விதமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தார்கள் அப்படின்றது தான் உண்மை இங்கே நமக்கு உரிமையும் உண்மையாக கிடையாது இந்த உலகத்தில் உரிமைன்ற ஒரு விஷயமே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா உறுப்புகளும் திறனும் குணமும் தான் இருக்குது ஒரு பறவை பறக்கிறது ஏன் பறக்கிறதுக்கான உரிமை எதுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது பறவை பறக்கிறதுக்கு காரணம் அதுக்கு ரக்கை இருக்குது பறக்க தெரியும் பறக்கிறது அதோடய குணம் எனக்கு பேசுகிறதுக்கான உரிமையெல்லாம் கிடையாது எனக்கு பேசுகிறதுக்கு வாய் இருக்குது பேச தெரியும் பேசுறது என் குணம் அவ்வளவு தான் அப்போ இந்த நம்பிக்கையெல்லாம் பொய்னு சொல்கிறியா மனித உரிமையாக இருக்கட்டும் சமத்துவமாக இருக்கட்டும் இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறியான்னா அதெல்லாம் பொய் கிடையாது அதெல்லாம் உண்மையும் கிடையாது அதெல்லாம் பொய்யும் கிடையாது ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்புறோமோ அது பொய் இல்லாமல் ஆயிடுது அது நிஜமாவே ஆயிடுது நான் முதல்ல சொன்ன பணம் மாதிரி கடவுள் மாதிரி இந்த நம்பிக்கைகளும் உண்மையா மாறிட்டு வருது ஆனா அது நிரந்தரமான உண்மை கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு நாளிலிருந்து ஐநூறு ரூபாய் நோட்லாம் செல்லாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஐநூறுரூவா நோட்டுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது நாளில் இருந்து இந்த ஜாதிகள் எல்லாம் கிடையாது ஜாதி தான்றிதழெலாம் அழிச்சிருவோம் ஜாதியை யாராவது கடைபிடித்தால் பெரிய தண்டனை நடக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னால் ஜாதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போகும் ஆனால் நாளிலேருந்து கிராவிட்டி கிடையாதுப்பா நாளிலேருந்து புவியீர்ப்பு விசை கிடையாது அப்படின்னு நம்மளாம் நம்பினா புவி இருப்பு விசை இல்லாமல் நம்மளாம் மிதக்க ஆரம்பிப்போமா என்ன நடந்தாலும் அப்படியே தான் இருக்கும் இப்படி இருக்கிறதுக்கு பேர் உண்மை இப்படி மாறுறதுக்கு பேர் கற்பனை நிஜம் அதெல்லாம் நம்மளோட நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்குது நம்ம நம்பிக்கையில் இருக்கிறதுனால அதெல்லாம் உண்மையாக வெளியவும் இருக்குது இந்த நம்பிக்கை நிஜங்கள் எதுக்கு உருவானது நான் முதல்ல சொன்ன மாதிரி மனிதர்கள் கூட்டமாக சேர்ந்து விவசாயம் பண்ணுறதுக்காக உருவானது இந்த மாதிரி கற்பனை நிஜங்களை உருவாக்குறது எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லாரையும் அதை நம்ப சொல்லணும் எல்லாரையும் எப்படி நம்ப வைக்கிறது ரெண்டு விஷயம் செய்யணும் முதல்ல இதெல்லாம் கற்பனைன்னு நம்ம ஒத்துக்கவே கூடாது ரெண்டாவது இது எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நான் தான் கடவுள் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நம்பினா நான் கடவுள் உங்களோட குழந்தைகளுக்கு பிறந்ததுலேருந்து நான் தான் கடவுள்னு சொல்லி கொடுத்தா நான் தான் உங்களுக்கு கடவுள் அவ்வளவுதான் இந்த கற்பனை நிஜத்தை உருவாக்குனதுக்கப்புறம் அதிலிருந்து மனிதன் வெளியே போகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும் மூணு முக்கியமான விஷயம் இருக்குது முதல்ல நம்ம எதை கற்பனைன்னு சொல்கிறோமோ அது எல்லாத்துக்கும் ஃபிசிக்கல் ஃபார்மாக கொடுக்கணும் இந்த பணம் அப்படின்றது ஒரு கற்பனை தான் ஆனால் பணக்கட்டுகள் முன்னாடி இருக்கிறப்போ அதை கற்பனைன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல இந்த கற்பனைகளை மனிதனோட ஆசைக்குள்ளே கொண்டு போகணும் பணம் அப்படின்றது கற்பனை தான் ஆனால் எனக்கு நிறைய பணம் வேணும்னு மனிதன் ஆசைப்படுறப்போ அந்த பணத்தை கற்பனை அப்படின்னு சொல்ல மாட்டான் இந்த கற்பனையை நிறைய மனிதர்களை நம்ப வைக்கணும் இப்போ பணம் அப்படின்றத ஒரு நாடே நம்பிருச்சுன்னா அதற்கு அப்புறம் ஒரு மனிதன் இதெல்லாம் கற்பனை இதெல்லாம் மாயை அப்படின்னு சொன்னான்னா அவனை தான் நம்ம பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கற்பனை நிஜங்கள் நிறைய உருவாயிருக்கு எப்படி நாளையிலேருந்து நான் விவசாயத்தை விட்டுட்டு நான் காட்டில் போய் வேட்டையாடி தான் சாப்பிட போகிறேன்னு நம்மளால் சொல்ல முடியாதோ அதே மாதிரி இந்த கற்பனை நிஜங்களை அழிக்க முடியாது ஏன்னா ஒரு கற்பனை நிஜத்தை நம்ம அழிக்கணும்னா இன்னொரு கற்பனை நிஜம் அப்படின்றது தேவை இந்த ஜாதி வெறியை நான் போக்கணும் அப்படின்னா சமத்துவம்ன்ற ஒரு கற்பனை நிஜத்தை நான் சொல்லிக் கொடுத்தாகணும் நாளைக்கு இதை நான் அழிக்கணுன்னாலும் வேறு ஏதோ ஒரு கற்பனை நிஜத்தை உருவாக்கணும் இன்றைக்கி உலகத்தில் ஒரு கற்பனை நிஜத்தை நீங்கள் அழிக்கணுன்னா இன்னொரு ஐடியாலஜியை வச்சு தான் முடியும் அப்போ இந்த கற்பனை நிஜம்ன்றது இதுக்கப்புறம் அழிக்கவே முடியாத ஒரு விஷயம் இந்த நாடு பெருசாக பெருசாக மனிதன் ஒரு விஷயத்தை உருவாக்குறான் அதுக்கு பேர் தான் ஹைரார்க்கி இவங்கள்லாம் மேலே இவங்கள்லாம் கீழே அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைரார்க்கியை உருவாக்கினான் தேன் கூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஹைரார்க்கி இருக்குது ராணி தேனி இருக்கும் மருத்துவ தேனி இருக்கும் வேலை செய்யக்கூடிய உளவு தேனி இருக்கும் கடைசியாக அந்த கூட்டை க்ளீன் பண்ணக்கூடிய க்ளீனிங் தேனி கூட இருக்கும் ஆனால் அங்கே வக்கீல் தேனின்னு ஒன்று கிடையவே கிடையாது அங்கே அநீதின்றதே கிடையாது என்ன வகை வகையாக தேனி இருந்தாலும் ஒரு தேனி இன்னொரு தேனிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கட்டாயம் கொடுக்கும் அதை கொடுக்காமல் அதால் ஏமாற்றவே முடியாது அதற்கு காரணம் அந்த ஹைரார்கின்றது அதோட டிஎன்ஏல இருக்குது அதோட கற்பனையில் கிடையாது டிஎன்ஏலே இருக்கிறப்போ அங்கே வேற ஒரு செயலை செய்யவே முடியாது ஒரு தேனியை பிடிச்சி நீங்கள் ஒரு பயாலஜிஸ்ட்டை கொடுத்தா இது எந்த வகையான தேனின்னு அவரால் சொல்ல முடியும் ஆனால் ஒரு மனுஷனை பிடிச்சி கொடுத்தா இவர் எந்த மனிதர் இவர் உயர்ந்த மனிதராக இவர் தாழ்ந்த மனிதராக அப்படின்னு அவரால சொல்லவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த உயர்வு தாழ்வுன்றது ஒவ்வொரு ஊரில் வெவ்வேறு விதமாக இருக்கும் அமெரிக்காவில் கருப்பர்களை விட வெள்ளையர்கள் உயர்ந்தவர்கள் இந்தியாவில் சூத்திரர்களை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேளை இதில் ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்திருந்தால் இதே நம்பிக்கை தான் உலகம் முழுக்க இருந்திருக்கணும் ஏன் பிராமணர்களும் சூத்திரர்களும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்க அமெரிக்காவில் இல்லை அப்படின்னா இந்தியாவில் தோன்றுன கற்பனை இது அங்கே வேறு கற்பனை தோன்றுனது ஆனால் ஒரே ஒரு கற்பனை மட்டும் உலகம் முழுக்க இருந்தது பெண்களுக்கு மேலே தான் ஆண்கள்னு சொல்லப்படக்கூடிய ஹைரார்கி எல்லா நாட்லேயும் எல்லா ஊர்லேயும் இருந்தது பெண்கள் படிக்கக்கூடாதுன்றதாக இருக்கட்டும் பெண்கள் வீட்டு வேலையை மட்டும்தான் தான் செய்யணுன்றதாக இருக்கட்டும் பெண்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆண்களோட வீட்டுக்கு தான் போயிடணுன்றதாக இருக்கட்டும் எதோ வகையில் பெண்கள் ஆண்களுக்கு கீழே தான் அப்படின்றது எல்லா நாட்லேயும் எல்லா ஊர்லேயும் எல்லா கலாச்சாரத்துலேயும் இருந்தது கிட்டத்தட்ட எல்லா நாகரிகமும் பெண்ணை ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் பார்த்தாங்க இதை நான் தமிழில் சொன்னேன்னா பெண்ணை ஒரு சொத்தாக பார்த்தாங்கன்னு சொல்லிவிடுவேன் அதை உடனே தவறாக நம்ம புரிஞ்சுப்போம் சொத்தாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் இது என்னோடய சொத்து இந்த மைக்கு நாளைக்கே இதை நான் உடச்சி தூக்கி எறிஞ்சால் யாரும் கேட்க முடியாது சொத்துன்றது உயிரற்ற பொருள்களோ இல்லை அனுமதிக்கப்பட்ட உயிர்களையோ நான் வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சொத்து சமமான ஒரு பொருளை சமமான ஒரு உயிரை சொத்தாக நான் பார்க்க முடியாது அப்படி பார்த்தன்னா அது சமம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னு அர்த்தம் ஈவன் வன் புணர்வுன்றது கூட ஒரு சொத்து மீறல் சட்டத்துக்குள்ளே தான் வந்தது ப்ராப்பர்ட்டி வயலேஷனுக்குள்ளே தான் நிறைய நாட்டில் ரொம்ப நாளுக்கு வந்துக்கிட்டு இருந்தது அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் வேலியை தள்ளி என் வீட்டுக்குள்ளே போட்டான்னா என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் என் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை வன்புணர்வு பண்ணாலும் அப்படின்னு தான் உலகம் நடத்திக்கிட்டு இருந்தது நமக்கே தெரியும் ஒரு பொண்ணை ஒருத்தவன் வன்புணர்வு பண்ணிட்டானா என்ன அவனுக்கு ரூல்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயா அவங்க அப்பாவுக்கு காசு கொடுத்துட்டு பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப பெரிய நீதியாக இந்த உலகத்தில் பார்க்கப்பட்டுச்சு அதாவது என் கடைக்கு வந்து ஒருத்தவங்க பொருளை உடச்சிட்டான் நீ தான் இந்த பொருளை வாங்கிட்டு போகிற ஒழுங்காக காசு கொடுத்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் வன்புணர்வு பெண்ணாக நடத்திக்கிட்டு இருந்தோம் ஈவன் பைபிளில் கூட ஒரு கல்யாணம் ஆகாத கற்போடு இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு மனிதன் கற்பழித்தா அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட எல்லா சொசைட்டியும் ஒரு அனாதை பெண்ணை ஒருத்தவன் வன்புணர்வு பண்ணிட்டா அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது அதாவது கிட்டத்தட்ட கீழே ஒரு பணம் கிடக்கு அந்த பணத்தை எடுத்து நான் பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் தப்பா யாருக்கும் சொந்தம் இல்லை நான் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனேன் இதில் என்ன தப்புன்னு கேட்குற மாதிரி தான் ஒரு பெண்ணை நடத்திட்டு வந்தது ஒரு கணவன் ஒரு மனைவியை கற்பழித்தா என்ன தண்டனை அப்படின்றதுக்கு சட்டமே இல்லாமல் தான் இருந்தது ஏன்னா மனைவின்றது கணவனோட ப்ராப்பர்ட்டி அவன் என்ன வேணால் செய்யலாம் அவனோட ப்ராப்பர்ட்டி அவன் என்ன செஞ்சாலும் அதுக்கு எப்படி நீங்கள் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இருந்தது இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்கிறப்போ நிறைய கலாச்சார காவலர்கள் பாஞ்சு வருவாங்க கலாச்சாரம்ன்றது எதுக்கு இருக்குன்னா இயற்கையை மீறாமல் இருக்கிறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையை மீறாமல் இருக்கிறதுக்கு கலாச்சாரம்லாம் தேவை கிடையாது எந்த ஒரு மனிதனாலும் இயற்கையை மீறவே முடியாத அவன் என்ன நினச்சாலும் மனிதனால் செய்ய முடிஞ்ச அனைத்து செயல்களும் இயற்கை தான் இல்லை இல்லை நான் நாளைக்கே கலாச்சாரத்தை மீறப்போகிறேன் இயற்கையை மீற போகிறேன் நாளைலேருந்து நான் லைட்டை விட வேகமாக ஓட போகிறேன் கிராவிட்டியை ஸ்டாப் பண்ண போகிறேன் ரெண்டு எலக்ட்ரானோட ஒன்னோட ஒன்று ஒட்ட வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதை செய்யவே முடியாது எந்த ஒரு மனிதனாலும் இயற்கையை மீற முடியாது அப்படின்றது தான் உண்மை நம்ம பெரிய பெரிய கட்டிடம் கட்டினாலும் சரி ராக்கெட் விட்டாலும் சரி அதெல்லாம் இயற்கையை மீறுறது கிடையாது இயற்கையை பயன்படுத்திக்கிட்டு தான் அதை செய்யவே செய்கிறோம் ஒரு பெண்ணுனால் என்ன எக்ஸ் எக்ஸ் குரோமோசம் இருக்கணும் ஆண்னால் என்ன எக்ஸ் ஒய் குரோமோசம் இருக்கணும் இதுதான் உண்மை ஆனால் நம்மளோட கற்பனை என்ன சொல்லும் அப்படின்னா அடக்கோடக்கமாக இருந்தால் தான் பெண்ணு ரொம்ப வீரமாக இருந்தால் தான் ஆண் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே கற்பனைகள் தான் கற்பனைகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே வரும் அது உண்மை கிடையாது பட் என்ன தான் இருந்தாலும் ஒரே கற்பனை உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தோன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ எல்லா இடத்துலையும் தோன்றியிருக்கு அப்படின்னா அது ஜஸ்ட் கற்பனைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏதோ ஒரு பயாலஜிக்கல் ரீசன் அதில் இருக்கும் அந்த பயாலஜிக்கல் ரீசன் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு சொல்கிறார் நான் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பெண்ணோட கற்ப காலம் தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ கற்பமாக இருக்கிறப்போ அவளால் முழுமையாக எல்லா வேலையும் செய்ய முடியாது ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறப்போ அவள் எவ்வளவு செயல்பட முடியுமோ அதே அளவுக்கு ஒரு கர்ப்பத்தோடு இருக்கும்போது செயல்பட முடியாது அப்போது ஒரு ஆணையோ இல்லை சுற்றி இருக்கிற மனிதர்களையோ சார்ந்து தான் அவள் இருக்க வேண்டிய தேவை அப்போ சுற்றி இருக்கிறப்போ அவங்க இவளை எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம் அவங்க தான் இவள் கேட்கணுன்ற நிலைமையில இருந்திருப்பான் வாழ்க்கையில் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ இன்றைக்கு மாதிரி பெற்றுக்கிட்டால் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் எப்போவுமே நான் குழந்தை பெற்றுக்கிட்டே தான் இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குழந்தையை பெற்றுப்பேன் அப்படின்ற சூழலில் இருந்தால் பெண் ஆண்களை சார்ந்து தான் இருப்பாள் எப்போ சார்ந்து இருக்காலோ அங்கே அடிமைப்படுத்தப்படுவாள் இந்த கதை எதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கதை ஒரு இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கு இந்த கதையே கலாச்சாரத்தை பற்றினது தான் இந்த கலாச்சாரம் அப்படின்றதுக்கு ஒரு உயிர் இருக்குது அந்த கலாச்சாரம் அப்படின்றது ஒரு பேரசைட் மாதிரி பேரசைட்னா நம்ம உடம்புல ஏறிக்கும் நம்மளோட சக்தியை பயன்படுத்தி அது உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புலேருந்து நிறைய பேரோட உடம்புக்கு போகும் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இப்படி அந்த பேராசைட் பெருசாகிட்டே போகும் அந்த பேராசைட்டுக்காக சில சமயம் நம்மளோட உயிரை கூட அது எடுத்துக்கும் இதே மாதிரியான ஒரு பேரசைட் தான் இந்த கலாச்சாரம் அப்படின்றது இந்த கலாச்சாரத்தை ஒன்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என் மூலையில் வந்து உட்காந்துருது அதை நான் பேசுகிறது மூலியமாகவும் என்னோடய செயல் மூலியமாகவும் நிறைய பேருக்கு பரப்பிக்கிட்டு இருக்கேன் எல்லாரோட மூளைக்கும் அது போகுது இந்த கலாச்சாரத்தை நான் ஆழமாக நம்புறதுனால அந்த கலாச்சாரத்துக்காக சண்டை போட்டு என் உயிரை கூட நான் கொடுக்குறேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேரசைட் தான் இந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கலாச்சாரம் வளருது அப்படின்னா அது பெட்டர் ஆகுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆனால் எந்த காலகட்டத்தில் எந்த கலாச்சாரம் இருக்கோ அதுதான் பெட்டர் அப்படின்னு மனிதன் நம்பிக்கிட்டே இருப்பான் இன்றைக்கி எந்த கலாச்சாரத்தை நான் நம்புகிறேனோ அது தான் பெட்டர் அதை விட பெஸ்ட்டாக ஒரு கலாச்சாரம் வர முடியாது அப்படின்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருப்பேன் சமத்துவத்தை விட ஒரு சிறந்த கலாச்சாரம்ன்றது கிடையாது சமத்துவம் தான் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புவேன் ஏன்னா அதுதான் இன்றைக்கி என்னோடய கலாச்சாரம் நாளைக்கு இது மாறுமானால் கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாறும்போது சில மனிதர்கள் சமத்துவத்தை விட இப்போ நான் வச்சுருக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இந்த கலாச்சாரம் மாறுறதுக்கான காரணம் என்ன இன்னிய உதாரணம் கூட எடுத்துக்கலாம் ஒரு கலாச்சாரத்தில் கான்ட்ராடிக்ஷன் அப்படின்றத மாற்றவே முடியாது அதாவது ஒரு முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் கலாச்சாரத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது இன்னிக்கு நான் சமத்துவமும் முக்கியம்னு நினைக்கிறேன் சுதந்திரமும் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இது ரெண்டுத்தையுமே நம்மளால் கொடுக்கவே முடியாது சமத்துவம் அப்படின்னா என்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் பணக்காரன் வீட்டிலேருந்து வரான் ஒரு பையன் ஏழையோட வீட்டிலேருந்து வரான் ரெண்டு பேரும் ஒரு காலேஜுக்கு வரப்போ நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் கண்டிப்பாக பணக்கார வீட்டில் படித்த ஒரு பையன் ரொம்பவே நல்லா படித்திருக்க முடியும் ஏன்னா அவனுக்கு நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ஏழையோட வீட்டில் படித்த ஒரு பையனால் அவ்வளவு நல்லா படிச்சிருக்க முடியாது அதற்கு காரணம் அவன்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை மேபி அவன் ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் அவன் வீட்டில் புத்தகம் வாங்கி கூட வசதி இல்லாமல் இருக்கலாம் அப்போ இவன் கம்மியாக மார்க் எடுத்திருக்கான் அவன் அதிகமாக மார்க் எடுத்திருக்கான் அப்படின்றதுனால அவனுக்கு மட்டுமே நான் வாய்ப்பை கொடுத்தேன் அப்படின்னா அது சுதந்திரம் இங்கே எல்லா மனிதனுக்கும் நான் ஃப்ரீடம் கொடுத்துட்டேன் எவனால் என்ன முடியுதோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன்னா பணக்காரன் மட்டும் வந்துகிட்டே வருவான் ஆனால் சமத்துவம் அப்படின்றது இவனும் வளரணும் அப்படின்னு நினச்சி இவனுக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறது நீ ஐம்பது மார்க் எடுத்தால் போகிறோம் நீ முப்பது மார்க் எடுத்தா போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன்னா இங்கே நான் சமத்துவத்தை கொடுக்குறேன் ஆனால் என்னால் சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் முழுமையாக ஒரே நேரத்தில் கொடுக்கவே முடியாது அப்படி கொடுக்க இருக்கிறப்போ ரெண்டுமே வேணும்னு நான் நம்பினேன்னா அங்கே ஒரு கான்ட்ராடிக்ஷன் வரும் இந்த கான்ட்ராடிக்ஷன் உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி கடைசியில் ஏதாவது ஒன்று தைக்கும் அப்போ கலாச்சாரம்ன்றது மாறும் இந்த கலாச்சாரம்ன்ற இந்த கதை ஏதாவது ஒரு திசையை நோக்கி போகுதா அப்படின்னு பார்த்தா கட்டாயம் போகுது இப்படி மேலோட்டமாக பார்த்தா நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் கொஞ்சம் உயரமாக பறந்து ஒட்டுமொத்த மனித கதையுமே எடுத்து பார்த்தா இந்த கலாச்சாரம்ன்றது ஒரு திசையை நோக்கி தான் போகுது அது என்ன திசை அப்படின்னா மற்ற கலாச்சாரங்களை விழுங்கி தான் மட்டுமே ஒரே கலாச்சாரம் அப்படின்னு மாறக்கூடிய திசையை நோக்கி தான் போகுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கலாச்சாரமும் ஒன்றா சேர்ந்து இந்த உலகம் முழுக்க ஒரே ஒரு கலாச்சாரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையை நோக்கி தான் நிலையை நோக்கி தான் இந்த கலாச்சாரம் பயணிச்சுக்கிட்டு இருக்குது அதில் சில சில கலாச்சாரங்கள் கொல்லப்படலாம் சில சில கலாச்சாரங்கள் மாற்றப்படலாம் ஆனால் கலாச்சாரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு கலாச்சாரம்தான் இருக்குன்ற நிலையை நோக்கி தான் இதோட பயணம் இருக்குது அப்படிலாம் இல்லவே இல்லை பாகிஸ்தான்காரனையும் இந்தியாக்காரனையும் ஒன்றா ஆக்கவே முடியாது அவங்க கலாச்சாரம் வேறு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒசாமா பின்லேடனுக்கு அமெரிக்காவை பிடிக்காது அமெரிக்கர்களை பிடிக்காது அமெரிக்க மதத்தை அவங்களுக்கு அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அவர் ஆயுதம் வாங்குறதுக்கு எதை பயன்படுத்தினாருன்னா அமெரிக்கன் டாலர் தான் பயன்படுத்தினார் இந்த ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் ஒன்றா மாற்றக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா அந்த கலாச்சாரத்தோட பேர் தான் பணம் நார்த் ஆஃப்ரிக்காவில் இருந்த முஸ்லீம் வணிகர்கள்லாம் சில காயினை பயன்படுத்தினாங்க அந்த காயினோட பேர் ஃப்ளோரண்டைன் ஃப்ளோரைன் வினாட்டியன் டியூகாட் நியோபொலிட்டன் கிக்லியாட்டோ அப்படின்ற மாதிரியான காயின் இதெல்லாம் என்ன காயின்ஸ் அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே கிறிஸ்டின் நாடுகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த காயின் அந்த நேரத்தில் தான் முஸ்லீம் மன்னர்கள் கிறிஸ்டியானிட்டியை ரொம்ப தீவிரமாக எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஜீசஸ் படம் போட்ட மேரி மாதா படம் போட்ட தங்கத்தை வாங்கிக்கிறதுல பிரச்சனையே இல்லை மனிதன் வேட்டையாடிக்கிட்டு இருந்தப்போ அவன்கிட்ட பணம்லாம் கிடையாது அவன்கிட்ட இருந்த ஒரே பழக்கம் பண்டத்தை மாற்றிக்கிட்டு அவனோட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அந்த காலத்துல ஒவ்வொரு மனிதனும் மல்டி டேலண்டடாக இருந்தான் ஒருத்தவனுக்கு செருப்பும் தைக்க தெரியும் மருத்துவமும் பார்க்க தெரியும் காலில் ஒருத்தர் முள்ளு குத்தி வந்தாருன்னா அவருக்கு மருத்துவம் பார்த்தான் காலில் முள்ளே இல்லாம வந்தாருன்னா அவருக்கு செருப்பு தைச்சு கொடுத்தான் இப்படி ஒவ்வொரு வேலையும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ யார் எந்த வேலையை கேட்டாலும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தான் தான் இந்த நாடுன்றது பெருசாகிட்டே போனது நாடு பெருசானப்போது வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது அப்போது ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உருவானது நிறைய மனிதர்கள் இந்த இடத்துல நடந்து போவாங்க நீ செருப்பு மட்டுமே தைச்சா போகிறோம் நிறைய மனிதர்கள் வருவாங்க நீ மருத்துவம் பார்த்தாலே போகிறோம் நிறைய உனக்கு கஸ்டமர் வருவாங்க அப்படின்ற சூழல் ஏற்பட்டுச்சு ஆனால் அப்போ என்ன பிரச்சனை வந்ததுன்னா அப்போ அவனால் பண்ணுற மாற்றம் பண்ண முடியல யூஸ்வலாக அவன் எப்படி பண்ணுறத மாற்றுவான் அப்படின்னா இன்றைக்கி நான் உனக்கு செருப்பு தைச்சி கொடுத்துட்றேன் நீ ரெண்டு வாரம் கழித்து எனக்கு ஆப்பிள் கொடு அப்படின்னு கேட்பான் ஏன்னா வீட்டில் இப்போ எனக்கு ஆப்பிள் இருக்குது நீ கொடுத்தா வீணாக போயிடும் அப்படின்னு நினப்பான் ஆனால் ஊர் பெருசானதுக்கப்புறம் முன்பின் தெரியாத நபர்கள் தான் நிறைய பேர் வந்தாங்க அவங்கள நான் எப்படி நம்புறது அவங்கள நான் நம்ப முடியாது அப்போ பண்ட மாற்றம் என்னால் பண்ண முடியாது அதை விட ரொம்ப முக்கியமாக செருப்பு தைக்கிற எனக்கு ஆப்பிள் தேவை கிடையாது எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் எனக்கு டிவோர்ஸ் வேணுன்றதுக்காக செருப்பே போடாத ஒரு வக்கீலை தேடி என்னால் அலைய முடியாது அப்போது இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அனைத்து சமுதாயமும் ஒரு தீர்வை கொண்டு வந்தது அதுக்கு பேர் தான் பணம் எல்லாருமே பணத்தை அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்க முதல்ல இந்த பணம் அப்படின்றது ஒரு வேல்யூபிள் திங்காக இருந்தது ஒரு உப்பாக இருக்கட்டும் பார்லியாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயத்த பணமாக பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தங்கத்தை கொடுத்தா நான் எடை போட்டு பார்க்கணும் தங்கத்தை சில பேர் கலப்படமும் பண்ணிடுறாங்க அப்போ நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறப்போ கவர்மெண்ட் ஒரு விஷயத்த சொன்னது நான் இதுக்கப்புறம் தங்கத்து மேலே என்னோடய முத்திரையை குத்தி கொடுக்குறேன் என் முத்திரை இருந்ததுன்னா அதை நான் பரிசோதனை பண்ணிட்டேன்னு அர்த்தம் அப்போ நீ அதை நம்பி காயினா வாங்கி உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது காலப்போக்கில் தங்கத்தை மதிக்காம அவன் முத்திரையை மதிக்க ஆரம்பித்தான் எப்போ முத்திரையை மதிக்க ஆரம்பித்தானோ தங்கம் வெள்ளியாச்சு பித்தளையாச்சு அதுக்கப்புறம் காகிதமாக ஆச்சு மனிதன் செஞ்ச மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா மதிப்பே இல்லாத ஒரு காகிதத்தை மதிப்பான விஷயமாக மாற்ற கற்றுக்கிட்டது தான் மதத்தாலேயும் கலாச்சாரத்தாலேயும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த பணம் சாதித்து காட்டுச்சு ஏதோ ஒரு நாட்டில் ஒருத்தவன் நம்புறான்றதுக்காக அந்த கடவுளை வேற ஒரு நாட்டுக்காரன் நம்பலை ஈரோப்பில் இந்த கடவுளை கும்பிடுறாங்கப்பா இந்தியாலையும் கும்பிடுங்கன்னு சொன்னால் அவன் கும்பிடவே இல்லை ஆனால் ஈரோப்பில் இதை பணமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவனும் பணமாக பார்த்தான் இந்தியாவில் தங்கத்தை மதிக்கலை ஈரோப்பில் தங்கத்தை மதித்தாங்க யூரோப்பில் நல்ல காசு கொடுத்து தங்கத்தை வாங்க ஆள் இருக்குன்னு தெரிஞ்ச வியாபாரிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் கம்மி விலைக்கு வாங்கிட்டு யூரோப்பில் அதிக விலைக்கு விற்றாங்க இப்படி இதன் மூலிமா பணம் சம்பாதிக்க முடியுன்றதுனால நிறைய வியாபாரிகள் இந்தியாவில் தங்கத்தை வாங்குறதுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் வரதை பார்த்த உடனே இவனும் இந்த விலையை ஏற்றிக்கிட்டே போனான் காலப்போக்கில் இந்தியாவிலையும் யூரோப்லேயும் தங்கத்தோட விலை ஒன்றா மாறிச்சு ஈரோப்பில் இருக்கிற ஒரு மதத்தை இங்கே மதிக்கல ஆனால் அங்கே இருக்கிற பணத்தை இவனும் பணமாக பார்க்க கற்றுக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் என் மதமாக இருந்தாலுமே உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அதனால அதனால் உங்களுக்கு வேறு ஒரு இடத்துலேருந்து உதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் நம்பவே இல்லை ஆனால் எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பணம் தரேன் அந்த பணம் வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு உதவியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொன்னோன்னே நம்பினான் அடுத்த நபரை நம்புறதும் பணம் ஏற்படுத்தி கொடுத்தது அடக்கு முறையில் இருக்கிற ஒருத்தவன் எவ்வளவுதான் மதத்தை நம்பினாலும் அவனால் அதுலேருந்து வெளியே வர முடியல ஆனால் பணத்தை நம்பும் போது அவனால் அதுலேருந்து வெளியே வர முடிஞ்சுது அப்போ பணம் வெறும் புனிதமானது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது கடவுள் பேரை வச்சு ஒருத்தவங்களுக்கு நான் உதவி பண்ண போறேன்னு நினச்சவன் எல்லாருக்குமே உதவி பண்ணான் ஆனால் நான் பணத்தை நம்புகிறேன் பணத்தால் உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சவன் பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உதவி பண்ணான் இப்போ பணம் இருந்தால் மட்டும்தான் எனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு ஆனதுன்னா பணத்தை எல்லாரும் சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க மனுஷன் பணத்தை விட சிறப்பான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான் அதோட பேர் தான் அறியாமை கிபி ஆயிரத்தில் ஒரு நபர் கோமாக்கு போயிட்டு கிபி ஆயிரத்து ஐநூறுல முழிச்சிருந்தார் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு மாற்றத்தையும் பார்த்துருக்க மாட்டார் நாடுகளோட எல்லைகள் வேணால் மாறி இருந்திருக்கலாம் ஆனால் அதே நபர் கடந்த ஐநூறு வருஷத்தில் கோமாக்கு போயிட்டு இப்போ கண்ணை முடிச்சுருந்தார் அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கே வந்துட்டனா அப்படின்னு கேட்பார் இல்லை நான் நரகத்துக்கு வந்துட்டனோ அப்படின்னு பயந்துருப்பார் பல லட்சம் வருஷமாக கிபி ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் மனிதனோட தொகையை எந்தளவுக்கு உயர்த்தியிருந்தான் அப்படின்னா ஐம்பது கோடி வரைக்கும் தான் ஆனால் கடந்த ஐநூறு வருஷத்தில் அதை ஏழு மடங்கு உயர்த்தி இப்போ எட்நூறு கோடியாக இருக்கான் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற ஒரே ஒரு பேட்டில் ஷிப் அன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய பவராக இருந்த பிரிட்டிஷை சுத்தமாக அள்ளிச்சிட்டு வர முடியும் மெகலியன் அப்படின்றவர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் உலகத்தையே சுற்றி பார்க்க போகிறேன்னு கிளம்பினார் மூணு வருஷம் கழிச்சு நான் உலகத்தை சுற்றிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறப்போ அவர் கூட போன அத்தனை மாலிமிகளும் இறந்து போயிருந்தாங்க அவருமே அந்த ப்ராசஸில் இறந்துட்டார் ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை இருக்க நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தால் போகிறோம் உலகத்தையே நீங்கள் சுற்றிட்டு வந்துடலாம் அதுக்கு ரெண்டு நாள் தான் ஆகும் அணுகுண்டை கண்டுபிடிச்சதுலேருந்து நிலாவுக்கு போன வரைக்கும் மனிதன் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்னொரு புரட்சி அந்த புரட்சியோட பேர் தான் அறிவியல் புரட்சி இந்த அறிவியல் புரட்சி ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரு மந்திர வார்த்தை தான் அந்த மந்திர வார்த்தை இக்னோரமஸ் ஏதோ ஹேரி பாட்டரில் வர மந்திரம் மாதிரி இருக்கும் ஆனால் இக்னோரமஸ் அப்படின்றது ஒரு லத்தின் வார்த்தை ஆங்கிலத்தில் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் அறியாமைன்னு சொல்லலாம் எனக்கு தெரியாதுன்னு மனிதன் எப்போ ஒத்துக்கிட்டானோ அப்போ அறிவியல் புரட்சி நடந்தது அது வரைக்கும் எது நடந்தாலுமே அவனுக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சிருந்தது இது கடவுள் செய்கிறாரு கடவுளோட கோபம் கடவுளோட சந்தோஷம் அப்படின்னு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தான் முதன் முறையாக இது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொன்னப்போ அங்கே அறிவியல் புரட்சி ஏற்பட்டது முதல் முறையாக ஒரு ஆப்பிள் கீழே விழுறப்போ இது கடவுளால் விழுது அப்படின்னு சொல்லாமல் கடவுள் எனக்கு உணவு கொடுக்குறாருன்னு சொல்லாமல் ஏன் இது கீழே விழுந்ததுன்னு தெரியலன்னு சொன்னப்போ அவன் ஒரு விதியை கண்டுபிடிச்சான் முதல் முறையாக வெளியே பார்க்குற நிகழ்வுகளை கதையாக மாற்றாமல் கணிதமாக மாற்ற கற்றுக்கிட்டான் அப்போ ஏற்பட்ட புரட்சி தான் அறிவியல் புரட்சி அதனால் இந்த உலகமே ஒட்டு மொத்தமாக மாறிச்சு அப்போ இதற்கப்பறம் விஞ்ஞானிகள் தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நியூக்ளியர் ஃபிசிஸ் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவருக்கு அணுகுண்டு என்ன செய்யும் அப்படின்றது தெரியும் ஒரு விஞ்ஞானிக்கு எது உண்மையோ அதுதான் அறிவு ஆனால் ஒரு அரசியல்வாதிக்கு எது பயனளிக்குமோ அதுதான் அறிவு சயின்ஸால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் சயின்ஸுமே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் எந்த பிரச்சனை தீர்க்கப்படணும் அப்படின்றத முடிவெடுக்கிறது அரசியலும் மதமும் பொருளாதாரமும் மட்டும்தான் இன்றைக்கி நடக்கிற அனைத்து அறிவியல் ஆராய்ச்சிக்கு கூட பணம்ன்றது தேவை அதுக்கு பொருளாதாரமும் மதமும் அரசியலும் உதவி பண்ணி தான் ஆகணும் சயின்ஸால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் என்ன இருக்கணும்னு சொல்கிறதுக்கு பொருளாதாரமும் அரசியலும் மதமும் தேவைப்படுது அப்போ இந்த அறிவியல் அப்படின்றது தனிச்சையாக இயங்கவே முடியாது இந்த அறிவியலுக்கு ஒரு உயிரே கிடையாது இந்த அறிவியலுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் மதமும் அரசியலும் மட்டும்தான் இந்த அறிவியலை யார் பயன்படுத்திக்கிட்டாங்களோ இல்லையோ பொருளாதாரம் தனக்கு சார்பாக நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குனது புதுசாக ஒரு மதத்தையே உருவாக்குனது அந்த மதத்தோட பேர் தான் கேபிட்டலிசம் இந்த கேபிட்டலிசம்னா என்னென்னா எதிர்காலத்து மீதான ஒரு நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்டர் இருக்கிற காசை ஒரு நபருக்கு கடன் கொடுக்கணுன்னா ஆயிரம் தடவை யோசிப்பேன் இந்த பணத்தை எப்படியும் வந்துட்டு நான் கொடுத்துருவேன் இவங்களால் கண்டிப்பாக திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்திருப்பேன் ஏன்னா எதிர்காலம் அப்படின்றது மோசமாக தான் ஆகும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி என்னோடய பணத்தை என்கிட்ட வச்சுக்கிறதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது பேங்க்கில் போட்டுடலாம் எஃப்டியில் போட்டுடலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுடலாம் கோல்டில் போட்டுடலாம் அப்படின்னு பணத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்தவனோட எதிர்காலம் நல்லா தான் இருக்கும் என் பணத்தை நான் ரிலையன்ஸில் போட்டால் அம்பானி இன்னும் பெரிய பணக்காரராக தான் ஆவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் அவர் எனக்கு கொஞ்சம் வட்டி கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் எதிர்காலத்து மேலே நம்பிக்கையை ஏற்படுத்தினது கேபிட்டலிசம் அந்த நம்பிக்கையோட பேர் தான் கடன் இந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கு காரணம் இந்த கேபிட்டலிசம் அப்படின்ற பேர்லேயே விளக்கம் இருக்குது கேபிட்டலிசம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர வெல்திசம் அப்படின்னு சொல்லலை கேபிட்டல்னால் முதல் வெல்த்னா சொத்து முன்னெல்லாம் பணக்காரன் நிறைய பணத்தை சேர்த்தா அதை வெல்த்தாக வச்சுருந்தான் தங்கத்தாலான உடையை போட்டுக்கிட்டான் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணான் ஆனால் இன்றைக்கி ஒரு பணக்காரன் நிறைய பணத்தை சம்பாதித்தா அதை வெல்த்தாக மாற்றலை அதை முதலாக மாற்றுறான் எந்த பிஸ்னஸ் மூலியமாக சம்பாதிச்சானோ அதே பிஸ்னஸில் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்போ கண்டிப்பாக அவன் வளருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குது அதனால நம்மளால் கடன் கொடுக்கவும் முடியுது கடன் வாங்கவும் முடியுது ரொம்ப ப்யூராக இருக்கே பார்க்குறதுக்கு கேபிட்டலிசம் அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது எப்படி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விவசாயமாக இருக்கட்டும் இமேஜின்டு ஆர்டர்ஸாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் சாதாரண மனிதர்களை சுரண்டி பெரிய மனிதர்களுக்கு சார்பாக இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த கேபிட்டலிசமும் இருந்தது தமிழில் அதனால தான் இதை முதல் துவம்னு சொல்லாமல் முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா முதலாளிக்கு சார்பாக தான் இது இருக்குது இந்த கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் நிறைய பணத்தை சேர்க்கணும் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தை அது கொடுத்தது அதனால தான் இந்தியாவை ஆட்சி பண்ணது பிரிட்டிஷ் கிடையாது இந்தியாவை முதல்ல கைப்பற்றினதோட பேர் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது ஒரு மெர்ச்சண்ட் நெப்போலியன் மாவீரன் நெப்போலியன் பிரிட்டிஷை பார்த்து ஒரு தடவை சொல்கிறாரு நீங்கள் கிங்டம் ஆஃப் ஷாப் கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு வணிகர்களுடன் சாம்ராஜ்யம் தான் நீங்கள் வணிகர்களை வச்சு தான் வேலை செய்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார் இந்த வணிகர்களோட மைண்ட் செட் எப்போவுமே செல்ஃபிஷாக இருக்கிறதுல ஆச்சரியமே கிடையாது இவங்க அமெரிக்காவை கைப்பற்றி அங்கே போனப்போ அங்கே இவங்களுக்கு டீ குடிக்கணும்னு இருக்குது டீ குடிக்கணும்னா சர்க்கரை தேவை சர்க்கரை தேவைன்னா கரும்புகள் தேவை ஆனால் கரும்புகளே அங்கே இல்லை அப்போ கரும்புகளை பயிரிடுறதுக்கு நிறைய வேலை செய்யணும் அந்த வேலையை யார் செய்வா காசு கொடுத்து அவ்வளோ வேலையை செய்ய வைக்க முடியாது அப்போ நமக்கு தேவை அடிமைகள் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க இருந்து அடிமைகளை அமெரிக்காக்குள்ளே கொண்டு வராங்க அதனால தான் இந்த கருப்பு வெள்ளை பிரச்சனையே ஆரம்பிச்சிது இந்த அடிமைகளை அவங்களுக்கு யார் கொடுத்தான்னு பார்த்தா அதுவும் ஒரு கேபிட்டலிஸ்ட் தான் அடிமைகளை வியாபாரம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அப்போ ஆஃப்ரிக்காவில் இருந்தது அந்த கம்பெனிஸ்லாம் லண்டனோட ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டடாக இருந்தது எல்லாரும் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்த கம்பெனியில் அடிமையை வியாபாரம் பண்ணக்கூடிய கம்பெனியில் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே இதே மாதிரி நிகழ்வு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் கிரேட் பெங்கால் ஃபெமைன் அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது அதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த கேபிட்டலிசம் தான் இரண்டாம் உலக போர் நடந்த அந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் கூடையே வச்சுக்கணும் அப்படின்னு பணக்காரர்கள் நினைத்தாங்க அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆட்சி அவங்க கையில் இருந்ததுனால எல்லாத்தோட விலையையும் ஏத்துனாங்க விலை ஏற்றுனதோட காரணம் என்னென்னா பணம் இருக்கவனால மட்டும்தான் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஏன்னா போருக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சாங்க இதன் விளைவாக என்ன நடந்தது அப்படின்னா பெங்காலில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது ஒரு கோடி மனிதர்கள் இறந்து போனாங்க இந்த அறிவியல் வழியாக பிறந்த இந்த கேபிட்டலிசமோ அக்ரிகல்ச்சர் மாதிரி பணம் மாதிரி தான் செயல்பட்டது தனி மனிதனை சுரண்டி ஒட்டு மொத்த மனித சமுதாயத்தை அது வளர்க்க தான் செஞ்சுது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் பெருசாகிட்டே போனது முன்ன எப்படி இருந்தாங்களோ அதை விட இப்போ பெருசானாங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு தனி மனிதனோட சஃபரிங் அப்படின்றது ஒரு மனிதனோட சுரண்டல் அடக்குமுறைன்றது இன்னும் பெருசாக தான் ஆச்சு இதுலேருந்து வெளியே போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது கம்யூனிசம் நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆனால் அது நடக்காத காரியம் ஒரு விவசாயத்துக்குள்ளே வந்த ஒருத்தவன் என்னை விவசாயம் எனக்கு பிடிக்கல என்னை ரொம்ப சுரண்டுறிங்க நான் வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொன்னால் பணத்தை அதிகமாக பயன்படுத்தினவன் இதுக்கப்புறம்லாம் பணத்தெலாம் நான் நம்ப மாட்டேன்ப்பா நான் இதுக்கப்புறம் பண்ட மாற்ற முறைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு இமேஜின்ட் ஆர்டருக்குள்ளே ஒரு கற்பனை நிஜத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒருத்தவன் இதெல்லாம் நான் இதுக்கப்புறம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி நடக்காத காரியமோ அதே மாதிரி தான் இந்த கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டியில் கம்யூனிசம் வருதுன்றது நடக்காத காரியம் இதெல்லாம் படத்தில் வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லிக்கக்கூடிய அவங்களே கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாது அங்கேயுமே அலிபாபா மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது அங்கேயுமே அதிகப்படியான ஏழைகள் அப்படின்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க எல்லாரும் கம்யூனிச சித்தாந்தத்தை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கலாமே தவிர கம்யூனிச சித்தாந்தம் படி இதுக்கப்புறம் ஆட்சி பண்ண முடியாது ஏன்னா நம்ம எப்படி அக்ரிகல்ச்சருக்குள்ளே வந்தோமோ அதே மாதிரி இப்போது கேபிட்டலிசம்ள்ளே போயிட்டோம் அது மட்டும்தான் ஒரே வழி இந்த தொழிற்சாலைகள் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதன் சாப்பாடை விவசாயம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தொண்ணூறு சதவீத உணவு விவசாயம் பண்ணுறவங்களுக்கே தேவைப்பட்டுக்கிட்டு இருந்தது தொண்ணூறு சதவீத மக்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க மீதி இருக்கிற பத்து சதவீத உணவை தான் இந்த அரசியல்வாதிக்கும் அரசியல் பண்ணுறதுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனால் எப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதோ அவன் வெறும் ஐந்து சதவீத மேன்பவரை வச்சு உலகத்துக்கே தேவையான உணவை ப்ரொடியூஸ் பண்ணான் உலகத்துக்கே தேவையை விட அதிகமான உணவையும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தான் முதல் முறையாக ஒரு கேள்வி கேட்டான் நான் உருவாக்குற சாப்பாடை யார் இப்போ வாங்குவா அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு வந்துச்சு அது வரைக்கும் தேவையில்லாத ஒரு உணவை அவன் ப்ரொடியூஸும் பண்ணல தேவையை விட அதிகமாக அவனால் ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியல முதல் முறையே இந்த கேபிட்டலிசம் அவனுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளை யார் வாங்குவான்ற கேள்வியை உருவாக்குனது அந்த கேபிட்டலிசம் ஒரு குட்டியை போட்டுச்சு அதோட பேர் தான் கன்சியூமரிசம் இந்த ரொமான்டிக் கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொமான்டிசிசம் அப்படின்னா வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம்ல அதுதான் வாழ்க்கைனா என்னது நம்ம எல்லாேருமே பிறந்தோம் இன்றைக்கே ஒரு நாள் சாக போகிறோம் நம்ம சாகாமல் நம்ம இந்த நாளை கடத்துறதுக்கு பேர் தான் வாழ்க்கை இன்றைக்கி நான் சாகாமல் இருந்தேன்னா இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டேன்னு அர்த்தம் என்னோட கொள்கையே நான் வாழ்றது தான் நான் செத்துடக்கூடாதுன்றது தான் என்னோடய பயாலஜிக்கல் இன்ஸ்டிங் ஸோ இன்றைக்கி நான் சாகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பேர் தான் வாழ்க்கை ஆனால் அது வாழ்க்கை கிடையாது இந்த பொருளை நீங்கள் வாங்கணும் இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அந்த மலை பிரதேசத்துக்கு நீ போகணும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல அது பேர் ரொமான்டிசிசம் கன்சூமரிசம் அப்படின்னா பொருளை வாங்குறத ஒரு சந்தோஷமான விஷயமா நம்ம பார்க்கறது ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி நம்ம பார்க்கறது தான் கன்சியூமரிசம் எகிப்தில் இருந்த ஒரு ஆளுக்கு பொண்டாட்டி கூட சண்டை வந்ததுன்னா உன்னை நான் மம்மியாக போட்டு கட்டுறப்ப தங்கத்தில் கட்டி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இன்னைக்கு ஒரு பொண்டாட்டி கூட சண்டை வந்ததுன்னா உன்னை அந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இந்த நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த ரொமான்டிக் கன்சியூமரிசம் அப்படின்னா ஊர் ஊரா சுற்றி செலவு பண்ணுறது தான் இப்போ நான் ஊர் ஊரா சுற்றுறது அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு கோபம் வருது இல்லை அந்த கோபம் நான் ஒரு ஹிந்துவையோ முஸ்லீமையோ தவறாக பேசினா அவங்களுக்கு வரக்கூடிய அதே கோபம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மதத்தோட பேர் தான் ரொமான்டிக் கன்சியூமரிசம் எல்லா மதத்துக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் மதத்தோட தலைவர் தான் கேபிட்டலிஸ்ட் வரலாற்றை நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் செல்ஃபிஷ்னஸை ஒரு பாவமாக பார்த்தாங்க செல்ஃப் அப்படின்னு நம்ம சிந்திக்கவே கூடாது நான் எனக்கு என் குடும்பம் அப்படின்னு நான் யோசிச்சா அது மிகப்பெரிய தப்பு அது பாவமாக எல்லா கல்ச்சரும் சொல்லிக் கொடுத்தது ஏன் ஏன்னா இப்போ ரிசோர்ஸ் கம்மியாக இருந்தது நம்மளை ஆட்சி பண்ணவங்களும் பணக்காரர்களும் அவங்களுக்கு அந்த பொருளை எடுத்துக்கணுன்னு நினச்சாங்க நீங்கள் அப்போது எனக்கு வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்போது நீங்கள் செல்ஃப்ன்ற ஒரு விஷயத்தை தவறான விஷயமாக கொச்சையான விஷயமாக பார்க்கணும் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உனக்காகவே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கேவலமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொன்னால் கோபம் வரும் ஏன்னா இன்றைக்கி நம்மளோட மதம் என்ன சொல்லித்தருது அப்படின்னா செல்ஃப் லவ்வை சொல்லித்தருது செல்ஃப் ட்ரீட்டை சொல்லித்தருது அதாவது உனக்காக ஒரு பொருளை வாங்கிக்கோ உன் வாழ்க்கைன்றது ஒன்று தான் யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ் போய் எல்லாத்தையும் அனுபவி எல்லாத்தையும் வாங்க எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லுது ஏன் இன்னைக்கு இருக்கிற பணக்காரர்கள் அன்றைக்கி இருக்கிற பணக்காரர்கள் மாதிரி நிறைய பொருட்களை வாங்கணும்னு நினைக்கல இன்றைக்கி இருக்கிற பணக்காரர்கள் நிறைய பொருட்களை விற்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க விற்கணும்னு நினைக்கிறப்போ அதற்கேற்ற மதத்தை தான் உருவாக்குவாங்க அந்த மதம் தான் கன்சூமரிசம் நிறைய பொருளை வாங்கி குவிங்கன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுறது இன்றைக்கி இந்த மேஜைன்றது ரொட்டேட் ஆகிடுச்சு அன்றைக்கெல்லாம் பணக்காரங்க பணத்தை கண்ணா பின்னான்னு செலவு இருந்தாங்க ஏழைகள் பணத்தை சேமித்தாங்க இன்றைக்கி பணக்காரன் பணத்தை பார்த்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறான் ஏழைகளை செலவு பண்ண தூண்டுறான் நீங்கள் செலவு பண்ணாதான் அவன்கிட்ட பணம் சேரும் இந்த உலகத்தில் முதல் முறையாக ஒரு முழுமையான சக்ஸஸ் அடைஞ்ச ஒரு மதம்னா அது கேபிட்டலிஸ்டிக் கன்சூமரிசம் தான் எல்லா மதமும் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னிச்சு ஜீசஸ் சொன்னார் அன்பா இருங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு முகமது நபியும் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு நிறைய சொன்னார் கிருஷ்ண பரமாத்மாவும் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னார் அவங்க சொன்னதெல்லாம் எல்லாருமே கடைப்பிடிச்சாங்களான்னு கேட்டால் கடைப்பிடிக்கவே இல்லை ஆனால் இந்த கேபிட்டலிஸ்டிக் கன்சியூமர்ஸோட தலைவர்கள் என்ன சொன்னாலும் எல்லாருமே கடைபிடிக்கிறாங்க ஒரு வேலைக்கு போங்க கொஞ்சமாக பணம் வரும் அதை முழுமையாக செலவு பண்ணுங்க கடன் வாங்கி மேலே செலவு பண்ணுங்க வட்டி கட்டுங்க திரும்ப வேலைக்கு போங்க கட்டசி வரைக்கும் உழைங்கன்னு சொல்கிறது தான் இந்த கேபிட்டலிஸ்டிக் கன்சூமரிசம் அதை நம்ம எல்லாருமே ரொம்ப ஆத்மாத்தமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரிலிஜியன் என்ன அப்படின்னா கேபிட்டலிஸ்டிக் கன்சியூமரிசம் தான் இந்த கேபிட்டலிசமோ இந்த சயின்டிஃபிக் ரெவல்யூஷனோ நமக்கு என்னதான் பண்ணுது அப்ப நல்லதே பண்ணலியா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நல்லதை பண்ணுது அது என்னன்னா நமக்கு அமைதியை கொடுத்தது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக வயலன்ஸ் அன்றைக்கி இருந்த வயலன்ஸை விட இன்னைக்கு ரொம்ப 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 கம்மி இன்னைக்கு மனிதர்களை விட சூசைட் பண்ணி இருக்கிறவங்க தான் அதிகம் இத்தனைக்கும் உலகத்தில் சில போர்கள் சின்ன சின்ன போர்கள் நடந்துகிட்டு இருக்குது இதை சேர்த்தாலுமே இந்த வயலன்ஸால் மனிதர்களை விட சூசைட் பண்ணி இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வயலன்ஸ் ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு ஏன் வயலன்ஸ் குறைஞ்சிது அப்படின்னு நினைக்கிறீங்க முதல் காரணம் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒருத்தவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நான் வயலன்ஸை கொண்டு வந்தார் அவர் மகாத்மா காந்தின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை விட சிறந்த ஒரு மனிதர் இருக்கார் அவர் யார்னா ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அவர் அணுகுண்டை கண்டுபிடிச்சவர் அவர் அணுகுண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உலகத்தில் போர்கள் உண்மையாக குறைஞ்சிருச்சு அவர் என்ன சொன்னார்ன்னா நான் இப்போது மரணமாக மாறிட்டேன் அப்படின்ற ஒரு வசனத்தை கூட சொன்னார் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஆனால் அவர் உண்மையாக சேவியராக தான் மாறிட்டார் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிருக்கார் ஏன்னா இன்றைக்கி பிரிட்டிஷ் நினச்சா நம்மளை வந்து கைப்பற்ற முடியாது ஏன்னா நம்மள்கிட்ட அணுகுண்டு இருக்குது சல்லுன்னு விட்டுருவோமோன்ற ஒரு பயம் இருக்கும் இந்த மாதிரி எல்லா நாடுமே அணுகுண்டு வச்சிருக்கிறப்போ எல்லா நாடுமே பயந்துக்கிட்டு இருக்குது யாருமே போர் புரியறதுக்கு அவ்வளோ ஈஸியாக முடிவெடுக்கிறது கிடையாது ஒரு ஆயுதம் பயன்படுத்தாமலே பயனளிக்குது அப்படின்னா அது அணுகுண்டு தான் ரெண்டாவது போர் புரியறதுனால இன்றைக்கி எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது ஒரு காலத்தில் போர் புரிஞ்சு நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா நிறைய கொள்ளையடிக்க முடிஞ்சுது இன்னைக்கு அறிவியல் புரட்சிக்கு அப்புறம் எல்லாமே அறிவாக மாறிடுச்சு அங்கேருந்து போர் புரிஞ்சு வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஐடி ஸ்டாஃபெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்போது போர்னால் ஏற்படக்கூடிய நன்மைன்றது குறைஞ்சி போச்சு மூணாவது அமைதியால் ஏற்படக்கூடிய நன்மைன்றது அதிகமாயிடுச்சு இன்றைக்கி சைனா நம்ம மேலே போர் எடுத்து ஈஸியெல்லாம் வராது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா போர் எடுத்து வந்தால் அவங்க ஊர் பொருளை இங்கே விற்க முடியாது நம்ம நிறைய சைனா பொருளை வாங்கிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் அவங்களோட பொருள் இங்கே விற்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக போரியும் குறைச்சிக்கிட்டாங்க இந்த கேபிட்டலிசமும் சயின்ஸும் நமக்கு கொடுத்த பெனிஃபிட் இந்த அமைதி தான் பல மில்லியன் வருஷமாக மனிதன் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆடு மாடுலாம் எப்படி அடங்கி இருக்குது அதெல்லாம் ஒரு மிருகம்தான் உட்டாக ஓடிடணும் ஆனால் ஓடாமல் நம்ம சொல்கிறத ஏன் கேட்குது ஏன்னா ஆரம்ப காலத்தில் மனிதன் நிறைய ஆட்டை நிறைய மாட்டை பிடிச்சான் அதில் சில மாடு அவன் சொல்கிறத கேட்டுச்சு சில மாடு ஓட ஆரம்பிச்சிது இப்படி ஓடின மாட்டெல்லாம் முதலியே கொண்டு சாப்பிட்டுட்டான் எதுலாம் அவன் சொல்கிறத கேட்டுச்சோ அதை தான் அவனால் வீட்டில் வச்சுக்க முடியுன்றதுனால அதை வீட்டில் வச்சுக்கிட்டான் அதை இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு அளவும் பண்ணிக்கிட்டே இருந்தான் காலப்போக்கில் பலாயிரம் வருடம் கழித்து அந்த மாதிரி மாடு மட்டும்தான் உயிரோடு இருந்தது அதுதான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற மாடு இதுக்கு பேர் தான் நேச்சுரல் செலெக்ஷன் எது வேணுமோ அதை மட்டுமே அவன் வச்சுக்கிட்டான் ஆனால் இன்றைக்கி இந்த நேச்சுரல் செலெக்ஷனை தாண்டி அறிவியலை பயன்படுத்தி ஜெனட்டிக்காக ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ அவனால் உருவாக்கவே முடியுது மனுஷனோட காதை ஒரு எலியோட முதுகில் உருவாக்குறான் நம்ம அழித்து கொண்ட நியாண்டர்தல்ஸை திரும்ப உயிரோடு கொண்டு வரணுமா அப்படின்னு யோசிக்கிறான் ஏன்னு கேட்டால் நம்ம தான் அடித்து கொன்னோம் அவரை திரும்ப கொண்டு வரது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறான் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை நியாண்டர்தல்ஸ் நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் சில பேர் அவங்கள வச்சு நல்லா ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் இது எல்லாம் நமக்கு காட்டுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனிதன் இன்னும் மனிதனாக இருக்கிறது இல்லை இந்த அறிவியல் புரட்சி அவனுக்கு கொடுத்த ஒரு விஷயம் அவனை கடவுளாக மாத்திருச்சு இது எல்லாத்தையும் மனிதன் ஏன் பண்ணா இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு ஒரே காரணம் இதெல்லாம் பண்ணால் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சான் அதனால தான் காட்டில் சும்மா இருந்த ஒரு மனிதன் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கான் ஆனால் இந்த சந்தோஷம் அவனுக்கு கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை ஏன்னா சந்தோஷன்றது ஒரு மாயை நமக்கு இது நடந்தால் சந்தோஷம் கிடச்சிரும் அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் அது நடந்ததுக்கப்புறம் நடக்காத இன்னொரு விஷயத்தை பார்த்து அது நடந்ததுக்கப்புறம் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த ஒரு விஷயந்தான் நம்மளை வளர வச்சுது அவன் விவசாயம் பண்ணால் சந்தோஷம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சான் ஆனால் விவசாயம் பண்ணதுக்கப்புறம் மதத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சான் மதத்தை உருவாக்குனதுக்கப்புறம் அது அறிவியலை நோக்கி போச்சு இன்றைக்கி கேபிட்டலிசம் நோக்கி போயிருக்கு நாளைக்கு இது இன்னொரு இடத்த நோக்கியும் போகும் இப்படி சந்தோஷத்தை தேடின ஒரு ஓட்டம் தான் மனிதனோட ஒட்டுமொத்த வரலாற்றையுமே உருவாக்கியிருக்கு என்னைக்கோ ஒரு நாள் அவனுக்கு சந்தோஷம் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தோஷன்றது முழுமையாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது என்னென்னா எப்படி நமக்கு சிந்திக்கும் புரட்சி ஏற்பட்டு மூளையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நமக்கு சிந்தனை உருவானதோ அதே மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் நம்ம மூளையில் ஒரு நிரந்தரமான மாற்றம் ஏற்பட்டு ஒரு மியூட்டேஷன் நடந்து எப்போவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த சந்தோஷம் கிடைக்கும் இல்லை சந்தோஷம் அப்படின்ற ஒரு உணர்வே மனிதனுக்கு இல்லாமல் போனாலும் அவனுக்கு அங்கே நிம்மதி கிடைக்கும் இது நடக்காத வரைக்கும் மனிதன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பான் ஸோ இந்த புத்தகத்தில் ஓவராலாக இது தான் சொல்லியிருந்தாங்க இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் சார்ந்த புத்தகம் மாதிரி உங்களுக்கு தோணலாம் இது மனிதனோட வரலாற்றை பேசுகிறப்போ சில இனங்களோட பெயர்களை நம்ம பயன்படுத்தியே ஆகணும் அப்படி பயன்படுத்தாமல் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற அனைத்து விஷயத்தையும் உங்கள்கிட்ட கடத்த முடியுமான என்னால் முடியாது ஸோ இந்த அறிவை உங்களுக்கு கடத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட சில வரலாற்று நிகழ்வுகளை சில சான்றுகள் இருக்கிற இடத்த மட்டும் எடுத்து நான் பயன்படுத்திக்கிட்டேன் அது உங்களை காயப்படுத்தி இருந்ததுன்னா என்னை நீங்கள் மன்னிச்சிடலாம் ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க